ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு சஹரன்பூரில் பிறந்த விடுதலை போராட்ட வீரரும் பத்திரிகையாளருமான கன்னையாலால் மிஸ்ரா பிரபாகரின் பிறந்த நாள் மே இருபத்தி ஒன்பது தனது கல்லூரி நாட்களில் கண்ணையாலால் தமது படிப்பை துறந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அவர் சிறையில் பல ஆண்டுகளை கழித்தார் இந்தியா சுதந்திரம் பெற்றதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று விகாஸ் என்னும் தன்னுடைய செய்தித்தாளைத் தொடங்கினார் கண்ணையாளாலை பொறுத்தவரையில் எழுதுதல் என்பது வெறும் பொழுதுபோக்கு ஊடகம் அல்ல அவர் சமுதாயத்தின் தார்மீக வளர்ச்சிக்காக எழுதினார் இன்றைய நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஜவஹர்லால் நேரு பிரபாகரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பண்டிட்ஜி அவர்களே இப்போது நமது நாடு மிக பெரிய மற்றும் உயரமான அணைகளையும் கட்டிடங்களையும் கட்டுவதில் கவனத்தை குவித்து வருகிறது செங்கற்களாலும் காரையாலும் கட்டப்பட்டு வரும் கட்டமைப்புகள் மனிதர்களை விட உயரமானவை மாபெரும் தலைவர்கள் தேசத்திற்கு தேவைப்படும் காலம் வரும் நான் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருக்கும் இலக்கியம் எதிர்காலத்தில் இயற்கையான தலைமையை உருவாக்க உதவும் என்றார் பிரபாகர் மிஸ்ரா பல நூல்களை எழுதி வெளியிட்டார் தீப் ஜலே சங் பாஜே மாதி கோகாய் சேனா நயி பிதி நயி விசார் ஆகியவை யாவும் குறிப்பிடத்தக்க நூல்களாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அவர் மரணமடையும் வரையில் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்தார் இம்மாபெரும் தேசியவாதிக்கு நாம் தலைவணங்குகிறோம் வணங்குகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மரணமடைந்த சுதந்திர போராட்ட வீரர் லோக்ராம் நயன்ராம் சர்மா என்பவரையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறோம் தொழில் ரீதியாக ஒரு பத்திரிகையாளரான லோக்ராம் தேசபக்த கட்டுரைகளை எழுதினார் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தினர் பலமுறை அவற்றை தடை செய்தனர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் அவர் பங்கு பெற்றார் லோக்ராம் சிந்து மாகாணத்தில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு பிறந்தார் அவருக்கு சமஸ்கிருத மொழியின் மீது தனிச்சிறப்பான ஆர்வம் இருந்தது இந்த ஆர்வத்தின் காரணமாக பதினைந்து வயதிலேயே சமஸ்கிருதம் படிக்க தனது நண்பர் குருதாசுடன் வாரணாசிக்கு சென்றார் வாரணாசியில் அவர் வசித்து வரும்போது வங்காள பிரிவினை எதிர்ப்பாளர்கள் அவருக்கு அறிமுகமானார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் சிந்து மாகாணத்துக்கு திரும்பிய போது அவர் முழுக்க முழுக்க தேசியவாத உணர்வுகளுடன் இருந்தார் அவரது சொந்த ஊரில் முக்கிய சிந்து பகுதி தலைவர்களான சாய்த்ராம் கித்வானி ஜெய்ராம் தாஸ் மற்றும் தௌலத்ராம் ஆகியோருடன் இணைந்து தேச பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு கராச்சியில் காங்கிரஸ் அமர்வை ஏற்பாடு செய்வதில் லோக்ராம் முக்கியமானவராக இருந்தார் தேசிய ஆர்வ விருப்பங்களை வலுவாக ஆதரித்தது லோக்ராமின் எழுத்துக்கள் ராஸ் மண்டலி என்ற கலாச்சார அமைப்பை அவர் உருவாக்கினார் பின்னர் அராவிய எழுத்துருவுக்கு பதிலாக தேவநாகரி எழுத்துருவை பயன்படுத்தி சிந்து பாஸ்கர் மடலை வெளியிட்டார் சிறிது காலம் கழித்து சிந்து என்பது ஹிந்து என மாற்றப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரது மடல்களை தடை செய்தது அச்சகத்தையும் பறிமுதல் செய்தது லோக்ராம் நயன்ராம் சர்மா பலமுறை சிறை சென்றார் இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் மரணமடைந்தார் இம்மாபெரும் சுதந்திர போராளிக்கு நம் வீர வணக்கம் சுதந்திர போராட்ட வீரர் சோமேசோரன் அவர்களையும் இங்கே நாம் நினைத்து பார்க்கின்றோம் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சந்தால் பர்கானாவைச் சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றவர் பிரிட்டிஷ் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டு அவர் தும்கா சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று மே இருபத்தி ஒன்பது அன்று சிறைவாசத்தின் போது அவர் மரணமடைந்தார் இம்மாபெரும் தியாகிக்கு நம் வீர வணக்கம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் சுதந்திரப் போரில் பங்கேற்ற தியாகி இசா முகமது நாம் நினைவு கூறுகிறோம் எங்கேஜ்மென்ட் நடைபெறும் சமயத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் துருப்புகள் முகமதுவை கைது செய்தனர் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு மே இருபதாம் தேதி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது சிறையிலிருந்து அவர் தப்பிக்க முயற்சி செய்யும் போது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு முகமது சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த மண்ணின் மைந்தருக்கு நமது வீர வணக்கம்